இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே இந்த மகிமை தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்கிற வாக்குத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் போது, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, யாத்திராகமும் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, மோசே ஆண்டவரிடத்திலே பேசுகிறார். மோசேக்கும் ஆண்டவருக்கும் இடையே இந்த உரையாடல் நடைபெறுகிறது. மோசே சொல்லுகிறார், தேவரே, இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போன் என்று என்னிடத்திலே சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட நீர் யாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு சொல்லவில்லை. நான் எப்படி தனிமையாக இந்த ஜனங்களை நான் வழிநடத்தி செல்ல முடியும் என்று சொல்லி அவன் வந்து மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய சமூகம், நான் யாரை அனுப்புவேன், என்னோடு கூட நீர் யாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு சொல்லவில்லையே என்று கேட்கிற பொழுது, உன்னோடு கூட என் சமூகம் வரும், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், வருவேன். இந்த நாளிலும் நான் சிந்தித்து கொண்டிருக்கலாம், இந்த வருஷத்திலே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிற பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு உலகம் இளைப்பாறுதலை தேடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு போனாலும் யுத்தங்களும் கலகங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் உலகத்திலே நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்கே ஆண்டவருடைய சமூகம் இருக்கிறதோ, எங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ, அங்கே ஆண்டவருடைய இளைப்பாறுதலும் உண்டு. ஆண்டவர் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் உண்டு, ஆண்டவர் இருக்கிற இடத்துல இளைப்பாறுதல் உண்டு. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக இளைப்பாறுதல் உண்டு. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் கடந்து செல்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டு. இங்கே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது மோசேயை சொல்கிறார், நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே, எதினால் நானும் என் ஜனமும் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால். ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போதுதான் நாம் விசேஷித்தவர்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் இருந்தால்தான் நாம் ஹீரோ. ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டார், ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நாம் ஸீரோ. ஆண்டவர் அவர் சொல்கிறார், நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்த ஜனம். ஆண்டவரே, இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட வரும்பொழுது, நம்மோடு கூட அவர் பிரயாணப்படும் போது, நம்மோடு கூட கடந்து வருகிற பொழுது நாம் எல்லாவற்றிலும் நாம் விசேஷித்தவர்களாய் காணப்பட முடியும். இன்னும் கூட எண்ணாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 9:10 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகம் அந்த ஜனங்களை வழிநடத்தினது. எப்படி பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றார். அவர்களுடைய பிரயாணங்களிலே ஆண்டவர் அவர்களோடு சென்றார். நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர் மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக ஜனங்களுக்கு முன்பாக சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு செல்கிற பொழுது கர்த்தருடைய கட்டளையின்படியே அவர்கள் என்ன செய்வார்கள், பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். எப்பெல்லாம் அந்த மேகம் எழும்புதோ அப்பெல்லாம் அவங்க பிரயாணப்படுவாங்களாம். மேகம் எப்பொழுதெல்லாம் தங்கியிருக்கிறதோ
அப்பொழுதெல்லாம் அவங்க பாளையத்தில் தங்கியிருப்பாங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே அவங்க புறப்படுவாங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே அவங்க என்ன செய்வாங்க, வாசம் அந்த இழைப்பு அந்த அவங்க வாசஸ்தலத்தில் தங்கியிருப்பாங்க. அந்த மேகம் அவங்களுக்கு என்ன செய்தது, வழிகாட்டியது. மேகஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சென்றார். சில நேரம் அந்த மேகம் எழும்பாமல் நெடுநாள் அந்த பாளையத்தில் வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் என்ன செய்யும், அப்படியே அந்த மேகம் தங்கி இருக்கும்போது அவர்கள் பிரயாணப்பட மாட்டார்கள். மேகமானது இரண்டு நாளாவது ஒரு வருஷமாவது அந்த வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்குமானால் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்ய மாட்டாங்க, பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அது ஒரு வருஷமாக அந்த மேகம் அப்படியே இருக்கலாம், ரெண்டு வருஷமாக இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம். அந்த மேகம் எழும்பும்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் பிரயாணப்படுகிறார், கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம், பிரயாணப்படுவார்களாம். வாசிக்கிறோம், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய பிரயாணங்களானாலும் நம்முடைய அலுவல்களானாலும் நம்முடைய வேலைகளானாலும் தேவ சித்தப்படி கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய சமூகம் முன்பாக செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் வாழுகிற பொழுது நம்முடைய காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தினது போல நம்மையும் அவர் நடத்துவார். மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர் நம்மை வழி நடத்துவார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பகலெல்லாம் பாதை காட்ட அது என்ன செய்கிறது, கூடவே வருகிறது. நம்மோடு கூட அவர் கடந்து வருகிற தேவன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிற பொழுது அவர் பாதை காட்டுவார். நாம் எப்படி நடக்கணும், நாம் எப்படி வாழணும், எங்கே போகணும், எதை செய்யணும்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய சமூகம் நமக்கு என்ன செய்யும், பாதை காட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று பாதை காட்டினது. எப்போ பிரயாணம் பண்ணணும், எப்போ தங்கி இருக்கணும், கர்த்தருடைய கட்டளையின்படியே நடந்தார்கள். அந்த மேகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய கட்டளைகளின்படியே நீங்கள் நடவுங்கள், என்னுடைய வார்த்தைகளின்படியே நீங்கள் செய்கிற பொழுது நான் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக உங்களுக்கு முன்பாக நான் செல்வேன், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளின்படியே நாம் நடக்கிற பொழுது இளைப்பாறுதல் உண்டு. சங்கீதம் 105:4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, நித்தமும் அவருடைய சமூகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக செல்லும் ஆண்டவரே, எங்களுக்கு பாதை காட்டும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ தெரியாதபடி, பாதை தெரியாதபடி நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நாம் நாடுகிற பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். ஆச்சரியமாய் அவர் நமக்கு வழியை காட்டுகிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படியே வாழ்கிற பொழுது, அவருடைய கட்டளைகளின்படியே நாம் நடக்கிற பொழுது அவர் நம்மை அதிசயமாய் வழி நடத்தி செல்கிறார். அந்த ஆண்டவரை இந்த காலை வேளையிலே நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட சுவாமி உம்முடைய அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் உம்முடைய கட்டளைகளின்படியே நடக்க ஆண்டவரே மேகஸ்தம்பமாக இருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எப்பொழுதும் உங்கள் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.